Jakub Manak and friends, NP Tushan from Tamil Fitness Motivation. Indigum, Tripium, and a special number on the crowd. Krishna, hi. Hi, Wanakum, the South Pretty Kringer. Nana, Lasso Marakum, Ninga Pretty Kringer. Lasso Marakum. So, indicate the Hata putting in the Kimulk, Pukus or Sapra on the Sidgatapura, Ochila put on the Sidgatapura, Inga, Nomala, Archima put to Pathripinga, Homa put to Pathripinga, the Pumuluk Pusa, Ochila put to Pusa, okay. Are you ready? ஒரு கப் ஓட்ஸ், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய்ப்பு, உடற்பயிற்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? யோகா செய்வேன், கண்டிப்பா எல்லாரும் செய்யணும். உடம்புக்கு நல்லா மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து வந்திருக்கேன், நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மோட்டிவேஷன் என்ன நினைக்கணும்னா, மோட்டிவேஷன் கணக்கு பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கு. பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் நல்ல விஷயங்கள் பற்றி யோசிக்கிறது. இப்போ ஒரு உதாரணம் தர, மாஸ்டர் ஃபிராக்கிஸ் 1943 சொன்னவர், ஒரு மோட்டிவேஷனுக்கு என்ன தேவை? அன்பு தேவை, மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணும், நல்ல நண்பர் இருக்க வேணும், உடற்பயிற்சி செய்ய வேணும், உங்களை உடம்பு கவனிக்க வேணும், நல்ல வேலை வச்சிருக்க வேணும், சைக்கோலஜி என்ன, நல்ல சாப்பாடு, கணக்கு தண்ணி குடிக்கணும், எல்லாம் ஒரு பாசிட்டிவ் மைண்ட். இன் லைஃப் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ உங்களோட மைண்டில் என்ன இருக்கோ அது நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம். வேறு தயவு செய்து அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், நீங்கள் நிச்சயமாக பெரிய ஆள் ஆகண்டா ஆகலாம். அதனால் நான் திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, உங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க, ஒரு கெட்ட சிந்தனை உங்களை மைண்ட் எடுக்காதீங்க. நாங்கள் எல்லாருக்கும் பெரிய ஆக்கள் ஆகலாம். அதனால் கிருஷ்ணா சாப்பாடுக்கு போவோம். ஓகே ஓகே, இப்போ இதில் போட்டுட்டேன், அடிக்கணும். நீங்க நல்லா பவுடர் அடிக்க கூடாது, கொஞ்சம் லைட்டா இப்படி அடிச்சீங்கன்னா ஓகே. போட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுவா, ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் சூடான தண்ணி, ஆக ஹீட்டான தண்ணியில் கொஞ்சம் ஒரு அளவான சூடான தண்ணி புட்டு குளிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூட தண்ணி விட்டிங்கன்னா நல்லா நல்லா களியாக போயிடும், தனியாக கூட விடக்கூடாது. புட்டு வந்து நீங்க வாழைப்பழத்தோடையும் சாப்பிடலாம், ஆனா நான் புட்டுக்கு ஒரு கறி வந்து செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க இருக்குது, கிழங்கு, கரோட்டை, வெங்காயம், மிளகாத்தூள், கடுகு, பெருஞ்சீரா, உப்பு, எண்ணெய், தேங்காய்ப்பால், இப்போ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு ஒரு கறி வந்து வச்சு காட்டப்படும். இப்போ 10 ஸ்பூன் எண்ணெய் வேணும். எண்ணெய் நல்லா கொதிச்சா போது கொஞ்சம் கடுகு கடுகு வடிக்கணும். எண்ணெயில் கறி நல்லா வடிச்சுட்டு அப்போ வெங்காயம் போடணும், 1 ஸ்பூன் பெருஞ்சீரா, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இனி நீங்கள் அதுக்கு கிழங்கு போடுறீங்களா. இனி இதுக்குள்ள கேரட் போடுங்க, கிளறிட்டு கொஞ்சம் இதை மூடி விடுவோம் மாதிரத்துக்கு. கிளறி கொஞ்சம் அவிஞ்சிட்டு நாங்கள் இனி மிளகாய் தூள் போடுவோம், இதோட உப்பு கொஞ்சம் போடுவோம், இதோட கொஞ்சம் தேங்காய் பழம் விடுவோம். நல்லா அது ஏற்றும் போது உடம்புக்கு நிச்சயமாக நல்லம். நீங்க இது விடியம் சாப்பிடலாம், இல்லாட்டி இறைக்கும் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கும் இது சாப்பிட நிச்சயமாக தைரியம் கொடுக்கும். ஓகே, உங்களோட சாப்பாடு இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்க ரெடியா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையா ஒவ்வொரு வீஜியம் நான் இது சொல்கிறேன், நான் ஆனால் உண்மையாக நான் இது சொல்கிறேன். நீங்கள் தயவு செய்து இது வீட்டு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்லா இருக்கும்.
தேங்க்ஸ் கிருஷ்ணா ஃபார் டேக்கிங் யுவர் டைம். அண்ட் அஃப்கோர்ஸ் தயவு செய்து இந்த ப்ராஜெக்ட், இந்த ஃபிட்னஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் புது புது சாப்பாடு செய்துன்றப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு தாங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன செய்ய போறீங்க தெரியுமா உங்களுக்கு? அடுத்த வாரம் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்பெஷலாக இருக்கும் இப்போ சொல்ல மாட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். அதாவது கிருஷ்ணா இதை இப்போ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே நான் சொல்லி பார்க்குறேன். ஓகே மக்களே பார்ப்போம். நல்ல க்ளீனாக இருக்கு. கிருஷ்ணா உடம்பு எல்லாம் புரியலாம் விதி இது.